வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்டு இருக்கீங்க, பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிப்பெல்லாம் பொதுவாக எப்போவும் பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி இப்போ என்ன பார்க்குறோம்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ புத்தாண்டு ராசிப்பெல்லாம் பார்த்துட்ருக்கோம். 2023 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராசி வாரியாக பார்க்குறோம். அந்த வருஷம் இப்போ யார் பாசத்திற்கு உரிய நல்ல சிந்தனை வளமுடைய, மனதிலே தெளிவு இருக்கக்கூடிய, உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசினர்கள் பார்க்க போகிறோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விருச்சிக ராசினர்களே, 2020 எப்படி சார் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் நிஷம் கேட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். நிஷத்திற்கு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கலாம், மனக்குழப்பம் இருந்திருக்கலாம், மனமாற்றம் இருந்திருக்கலாம், மன சஞ்சிரம் இருந்திருக்கலாம், உழைப்பு அதிகமாக இருந்தால் கூட பலன் கம்மியாக இருந்திருக்கலாம். உங்கள் சகிப்புத்தனமே தப்பிச்சுட்டு போயிருப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். கேது கொஞ்சம் மாறினதே கொஞ்சம் ஒரு சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து கேது மாறிட்டார் இல்லையா, ரிவர்ஸாக போய் துராத்துக்கு போயிட்டார், அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட ஜனவரி 12 பிறகு நல்ல யோகம் வேகமானு சொல்லலாம். வந்துட்டு குதிச்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு செவ்வாய் வந்து ஹெல்ப் பண்ணுவார். வாய்ப்பு இருக்கும் போல முருகன் வழிபாடு பண்ணுங்கள் சார். 3 இடத்து சனியிரு சார் முயற்சி போகிறாங்க, எடுத்துச்சு போட. 4 இடத்துக்கு போகுது, அர்த்தாஷ்டம சனியாக போகுது. கஷ்டப்படுத்துமா சார், அஷ்டம சனியை விட கஷ்டப்படுத்துமா சார் யோசிப்பீங்க. பயப்பட தேவையில்லை. ஏன்னா ராகு போன ஹெல்ப் பண்ணார் உங்களுக்கு. அவர் ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். நியாயமான ஆசைகள் கரெக்டாக சிறப்பாக நடக்க இருக்குது. பயப்படுத்திய திருமணம் நடக்கிறது கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை விழா குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள்லாம் சுமூகமாக சாதகமாக போகும், வழக்குகள் சாதகமாகும். எல்லாமே கொடுத்துட்ருப்பார். அவர் 6 போனால் கூட அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி போன பார்த்தீங்கன்னா 3, 7, 10 டைரக்ட் பார்வை பார்ப்பார். 3 பார்வை 6 இடத்த பார்ப்பார், 7 பார்வை 10 இடத்த பார்ப்பார், 10 பார்வை உங்களே பார்ப்பார். அவர் பார்க்கும்போது பயப்பட தேவையில்லை. சில பேர் சனி பகவானை பார்த்தா பயப்படுவாங்க, பயப்பட தேவையில்லை. அவர் பக்குவப்படுத்துவார், சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். ஆன்மீக சேவை தாராளமாக செய்வீங்க. குரு பார்வையால், குரு ஹெல்ப்பால் புதிய வேலை கிடைக்கும் சார். வேலை உரம் ட்ரை பண்ணி கிடைக்கல, ஆட்டோமேட்டிக் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் பழகினா கூட, அப்ளிகேஷன் போட்டிருந்தா கூட கூப்பிடுவாங்க. பெரியவங்களை சந்திப்பு கிடைக்கும், பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. முக்கியமான பொருள் சுமையும் இருக்கும், சுகமும் இருக்கும். அப்படி தான் சொல்லுவோம், சுமையோடு சுகம்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரிய பொறுப்பு, வேலை கடினம், ஆனால் பதவி பட்டம் புகழ் சம்பளம் எல்லாமே கூடும். உயர் பதவி தேடி வரும் சொல்லலாம். பெரிய போஸ்டிங் கிடைக்கும், பெரியவங்களை சந்திப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வருமானம் வரும் சார், தங்கலை சார், என்னவோ பண்ணி பார்த்தோம் சார் அப்படின்னு சொன்னால் கூட நீ வருமானம் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை வரும் பாருங்கள். இவெல்லாம் என்ன சார் குரு பார்த்து நடக்கலை சார் கேட்டால், குரு வக்கரமாக இருந்தார். இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆன பிறகு நல்ல மாற்றம் இருக்குது. அடுத்தப்புறம் படிப்பு கல்வி தடைகள்லாம் மாறும் பாருங்கள். என்ன எக்ஸாம் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடுவீங்க, பாஸ் ஆகிடுவீங்க. அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டம் பதவி தேடி வரும், புகழ் தேடி வரும். திருமணம் சார் இவ்வளவோ பிரச்சனை சார், பார்க்காத ஒன்றும் இல்லை, சளிச்சு போய் சார், கல்யாணம் நடக்குமா கேட்டு நிறைய பேர் ஜாதகமாக வருவாங்க சார். காசு ரூபா வாங்கிடுங்க சார், கல்யாணம் நடக்குமா நடக்காத மட்டும் சொல்லுங்கம்மா, ஒரு கேள்வி மட்டும் படிச்சு சொல்லுங்கம்மாங்க. அந்த மாதிரி வெக்ஸ் ஆகி போய் நிறைய பேர் வருவாங்க. அது வெக்ஸ்லாம் மாறிடும், மன சஞ்சலாக மாறிடும் பாருங்கள். திடீர்னு கல்யாணம் அமையும். ஆனால் சுக்கரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நல்ல ஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். உடனே வரன் அமையும். வரன் திடீர் கல்யாணம் பேர் சொல்லக்கூட மாட்டீங்க. என்ன சார் சொல்லவில்ல, திடீர் பார்த்தோம் சார், ஒரு வாரத்தை முடிஞ்சிருச்சு, சொல்ல முடியாமல் போச்சு, கோச்சுக்காதீங்க, தப்பான வச்சுக்காதீங்க சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வாய்ப்புகளை வரும் பாருங்கள். அது மாதிரி இப்போ சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். சுவாரி செலவு இருந்தால் கூட சுவாரி நடக்கும். சில பேர் ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரச்சனை சார், டிவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, டிவர்ஸ் வாங்கிட்டேன் சார், செகண்ட் மேரேஜ் வாய்ப்புன்னா அமைய வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது ரூபா வாய்ப்பு இருக்குது. காதல் சார் நடக்குமா நடக்காதா, பஞ்சாயத்தா போது ஒன் சைடாக போதுன்னா கூட இப்போ காதல் கணிஞ்சு காதலுக்கு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். திருமணத்தில் முடியும், அது பெற்றோர் சமூகத்தோடு முடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஓகே, குரு உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவார். சனீஸ்வர பார்வை ஹெல்ப் பண்ண பாருங்கள். நல்ல உழைப்பு நிறைய உழைச்சா கூட பயன் நிறைய கிடைக்கும். இது வரைக்கும் வயிறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, ரத்த பிரச்சனை இருந்திருக்கலாம். எவ்வளோ லேப் டெஸ்ட் பார்த்தேன் சார், டாக்டர் பெரிய பெரிய இடம் பார்த்தேன் சார் கேட்கலாம் கூட இனிமேல் ஈஸியாக உங்களுக்கு எளிமையாக குணமாக வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்துங்க. குறிப்பாக விசாரண நட்சத்திரக்காரருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கூட மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம். பணம் வந்துக்கிட்டே இருக்கும், வரும் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அனுஷத்துக்கு ஒரு நல்ல தெளிந்த ஞானம் கிடைக்கும், முயற்சிகள் வெற்றி தரும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், வண்டி வாகனம் வாங்கலாம், விழிப்பாக போகணும், கவனமாக போனால் பிரச்சனை வராது பாருங்கள். மொத்தத்தில் 4 அடிச்சுனே பயப்பட வேணாம், பயந்து உட்காந்துட வேணாம். உங்கள் தைரியம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தைரியம் இல்லை, தைரியம் இருந்தும் கூட செயல்பட முடியாமல் இருந்தீங்க, தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பொன் கூடும், பொருள் கூடும், பொருள் வரும் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோவில் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. முருகன் கோவில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் முருகனை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம், ஷஷ்டி கும்பிடலாம், கார்த்திகை கிருத்திகை கும்பிடலாம் பாருங்கள். என்ன முடியுதோ கொண்டே சாமி கும்பிட்டு வாங்க.
அல்லது 9 சோப்பு மலர் வச்சு கும்பிட்டுவாங்க, 9 விளக்கு போட்டு கும்பிட்டு வரலாம். கும்பிட்டால் சிறப்பாக இருக்கும். கந்த சேஷி காசு தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. படிக்க நேரம் இல்லை சார்னா கேசட் போட்டு கேளுங்க, உள்நாடா போட்டு கேளுங்க, மனநம் பண்ணுங்க, நல்லா மாற்றம் வரும். சிவப்பு கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர் பயன்படுத்துங்க. ஏகப்பட்ட முன்னேற்றம் வரும் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறாங்கன்னா மட்டப்புறம் விளக்கு, மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்புல திசை மாறிய திருக்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. திசை மாறிய திருக்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில் எப்போ வேணாலும் கும்பிடலாம். குறிப்பாக சங்கட சேர்த்து விசேஷமாக இருக்கும். நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வந்து கும்பிடுங்க. எல்லா பிள்ளையருக்கும் பார்த்தீங்கன்னா அருகம்படி சாத்துவாங்க. மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்புற பிள்ளையாக இருக்குது. 7 தேங்காய் மாலை கோர்த்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 100 இடத்துல சுற்றுவாங்க. கேது பரிகாரஸ்தலம், குரு பரிகாரஸ்தலம். உங்களுக்கு குரு ஹெல்ப் பண்ணுறனால அவருக்கு கும்பிட்டு இன்னும் கூடுதல் ஹெல்ப் கிடைக்கும் பாருங்கள். ஜாதகம் பார்க்கணும்னு செல் நம்பர் நோட் பண்ணிங்க, 94 431 65 504 பேசலாம். அதான் வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் பார்த்துங்க. இன்னொரு நம்பர் இருக்குது, 95 247 51 504 பேசலாம் பாருங்கள். ஓகே, திருச்செந்தூர் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க. புதன்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் ஒரு 8-6 மணிக்குள்ளே கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்ன டவுட் இருந்தாலும் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், ஜாத ஆலோசனை கேட்டுக்கலாம். மேலும் உங்களை சந்திக்கிற வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.